நண்பர்களே, இன்று நான் உங்கள் முன் வந்திருக்கும் நேரத்தில், ஜனநாயகத்தின் கோயிலுக்கு அருகே நிற்கும் இந்த நேரத்தில், எனது மனம் வலியால் நிறைந்துள்ளது, கோபத்தால் நிறைந்துள்ளது. மணிப்பூரில் நடந்த நிகழ்வு வழிவந்துள்ளது. எந்த ஒரு சமூகத்திற்கும் இது சங்கடமான ஒரு நிகழ்வு. பாவம் செய்பவர்கள், வெறுப்புணர்வு கொண்டவர்கள் எவ்வளவு பேர் உள்ளனர், அவர்கள் யார், எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? ஆனால் அவமானம் முழு நாட்டிற்கும் ஏற்படுகிறது. 140 கோடி நாட்டு மக்களுக்கும் சங்கடத்தை உருவாக்குகிறது. நான் அனைத்து முதல்வர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்துங்கள். நமது தாய்மார்கள் சகோதரிகளை காக்க கடுமையான நடவடிக்கை எடுங்கள். நிகழ்வு ராஜஸ்தானில் நடந்தாலும் சரி, சத்தீஸ்கரில் நடந்தாலும் சரி, மணிப்பூரில் நடந்தாலும் சரி, இந்த நாட்டில் இந்தியாவின் மூளை முடுக்கெங்கும் யாருடைய மாநில அரசு என்றாலும், அரசியல் விவாதங்களை விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு மரியாதை கிடைக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு நான் நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கிறேன், ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. சட்டம் தனது முழு பலத்துடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். மணிப்பூர் மகள்களுக்கு நிகழ்ந்ததை என்றும் மன்னிக்கவே முடியாது.